மும்பையில் இருக்கிறத விட நாங்கள் கம்மியாக வச்சுருக்காங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குது. பாண்டி பஜாரில் ஒரு 10க்கு 10 கடை வாடகை 2 லட்சம் ரூபா, இங்கே இந்த பக்கத்தில் 10க்கு 10 கடை வாடகை 15,000 ரூபா. இந்த வித்தியாசம் உலகம் பூரா இந்தியா பூரா இருக்கும். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் உயர்ந்த வகுப்பினருக்கு தான் நாங்கள் சொத்து வரியை கூட்டுறோன்னு சொன்னாலும் உயர்ந்த வகுப்பினர் எங்கே போவான்? அவன்கிட்ட வாடகைக்கு இருக்கவன்ட்டெல்லாம் கூட வாங்க போகிறான். சொத்து வரி என்பது சொத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரி இல்லை, சொத்து இல்லாதவன் தலையிலேயும் இது விழுக போகுது. வாடகைக்கு இருக்கிறவன் தலையில் விழுகும், வாடகைக்கு குடியிருப்போர் தலையிலையும் விழுகும். அவங்க என்ன பண்ணுவாங்க? சொத்து வரியை கூட்டியாச்சு, நீ 10,000 ரூபா வாடகை, இனிமேல் 15,000 கூட கேட்க போகிறான். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். இது அரசாணை தான். வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் திமுக இதை திரும்ப வாபஸ் பெறணும்.